மீண்டும் பகுதி பகுதியாக அல்லது பிரதேசம் ரீதியாக முடக்க திட்டம். திடீரென இருளில் மூழ்கிய 220,000 குடும்பங்கள். சீரற்ற காலநிலையால் இதுவரை 15 பேர் பலி. சர்வதேச சக்திகளுடன் கூட்டமைப்பு உயர்மட்ட பேச்சு. இலங்கை மற்றும் மாலைதீவு ஜனாதிபதிகள் சந்திப்பு. ஐரோப்பா கனடாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கான முக்கிய தகவல். உங்களின் தாளத்துக்கு ஆட முடியாது, சீனாவுக்கு காரசாரமான பதில். கொழும்பில் மாயமான 3 சிறுமிகள் தொடர்பில் வெளிவந்த தகவல். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் கோவிட் தொற்றால் மீண்டும் மூடப்படும் பாடசாலைகள். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், எதிர்காலத்தில் சில பிரதேசங்கள் அல்லது பகுதிகளை முடக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சின் கோவிட்-19 வைரஸ் பரவல் செயல்பாடுகளின் பிரதான தொடர்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை 5.7 வீதத்தில் உயர்ந்துள்ளதென்றும், இது தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் விரைவான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் மக்கள் நடந்து கொண்ட விதமே பாதகமான விளைவுகளுக்கு காரணம். நாட்டில் நிலவும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று வரை 220,000 குடும்பங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மின் துண்டிப்பை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில், வெகு விரைவில் குறித்த பகுதிகளுக்கான மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்படி அமைச்சு தெரிவித்துள்ளது. சில பிரதேசங்களில் கற்கள் சரிந்துள்ளதுடன் மேலும் சில பகுதிகளில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டுள்ள நிலையில், அப்பகுதிகளுக்கான மின் விநியோகத்தை வழங்குவதில் சற்று தாமதம் ஏற்படலாம் என்றும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று வெளியிட்ட அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் 4 உயிரிழப்புகளும், கேகாலை மாவட்டத்தில் 3 உயிரிழப்புகளும், குருணாகல் மாவட்டத்தில் 2 உயிரிழப்புகளும், மாத்தளை, முல்லைத்தீவு, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் புதிய அரசியலமைப்பின் 13 திருத்தத்திற்கு அப்பால் அதிகார பகிர்வு தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் சர்வதேச சக்திகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பேக்லேவுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்மதனுக்கும் இடையில் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் நிகழ்ச்சியாக உயர்மட்ட சட்டத்தரணிகள் குழு ஒன்று எதிர்வரும் 10 திகதி அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனக ஈஸ்வரன் மற்றும் சட்டத்தரணி கலாநிதி நிர்மலா சந்திரகாசன் ஆகியோரை முன்மொழிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தீர்மானித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் புரிந்துள்ள மாலைதீவு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து உரையாடினார். இலங்கைக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமத் ஷாஹிக் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மாலைதீவின் வெளிவகார ராஜாங்க அமைச்சர் அகமத் ஹலீல், மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தின் வெளிவகார செயலாளர் இப்ராஹிம் யூட், இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் உமர் அப்துல் ரசாக் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் இலங்கை தமிழர்கள் பலர் கனடா மற்றும் ஐரோப்பாவில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து வருகின்றனர் என்பதும் அறிந்ததே. இவ்வாறு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுக் கொள்வதில் காலத்தின் தேவையாக உள்ளது. ஏனெனில் உங்களால் கைவிடப்பட்ட சொத்துக்கள் தற்போது ஆக்கிரமிப்பில் உள்ளன. அண்மை காலத்தில் இலங்கையில் உள்ள அல்லது இலங்கையர்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்ற பலரதும் பேசுபொருளாக மாறியிருக்கும் ஒரு விடயம்தான் இந்த இரட்டை பிரஜா உரிமை. சீனாவின் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கான இடம் இலங்கை அல்ல எனவும், இங்குள்ள மக்களை விசித்திரமான விலங்குகள் என்றே சீன தூதுவர் கருதுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மிகவும் துரதிருஷ்டமான ஒரு விடயம் என்று விவசாயிகள் விவசாய நிலத்தில் அல்ல வீதியில் நிற்கின்றார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியில் நேற்று காணாமல் போன மூன்று சிறுமிகளும் வீடு திரும்பியுள்ளதாக வாழைத்தோட்டம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் நேற்று மாயமானதாக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய காவல்துறையினர் இவர்களை தேடி வந்த நிலையில் குறித்த மூவரும் வீடு திரும்பியுள்ளதாக அறிய முடிகின்றது. கடுமையான காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் தாழமுக்க நிலை நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 36 மழைத்தியாலங்களுக்கு இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் இது இலங்கையின் வடபகுதி கரையோரப் பகுதிகளை பாதிக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தாழமுக்க நிலைமை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடிமின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மேல் மாகாணத்தில் 150 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலையிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெபத்தி கொல்லேவ வலயக்கல்வி பாடசாலைகள் 4 எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடப்படுவதாக வலயக்கல்வி பணிப்பாளர் குமுதுனி ஆரியவன்ச தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளமையினால் 4 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. பல பாடசாலைகளில் கோவிட் தொற்று பரவ ஆரம்பித்துள்ளதாக கெபத்தி கொல்லேவ சுகாதார வைத்திய அதிகாரி KMC மிகிரங்கு பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக பாடசாலைகளில் ஆசிரியர்களும் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாறு ஆசிரியர் தொற்றுக்குள்ளாகிய பாடசாலைகளின் வகுப்புகள் மூடப்பட்டு மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் 26 பேர் கோவிட் தொற்றாளர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்குள் கற்பிணி பெண் மற்றும் கைக்குழந்தைகளும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் பகுதி பகுதியாக அல்லது பிரதேசம் ரீதியாக முடக்க திட்டம். திடீரென இருளில் மூழ்கிய 220,000 குடும்பங்கள். சீரற்ற காலநிலையால் இதுவரை 15 பேர் பலி. சர்வதேச சக்திகளுடன் கூட்டமைப்பு உயர்மட்ட பேச்சு. இலங்கை மற்றும் மாலைதீவு ஜனாதிபதிகள் சந்திப்பு. ஐரோப்பா கனடாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கான முக்கிய தகவல். உங்களின் தாளத்துக்கு ஆட முடியாது, சீனாவுக்கு காரசாரமான பதில். கொழும்பில் மாயமான 3 சிறுமிகள் தொடர்பில் வெளிவந்த தகவல். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் கோவிட் தொற்றால் மீண்டும் மூடப்படும் பாடசாலைகள்.